இங்க சாயங்காலம் வீசும் எழசார காத்து பேசும் இங்க பச்சை தண்ணி கூட ஒரு பதனி ருசியாகும் இந்த ஊர் என்ன சுமதி பண்ற வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு டீயை வச்சு விடு என்ன பண்றீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க இல்ல வாங்க பிஸி தான் நம்ம கணக்க பாருங்க பூண்டு நம்பர் பூண்டு விலாசி நம்பர் வேணே இடங்கள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 30,000-40,000 வித்துட்டுச்சு இப்போ 4,000-5,000 வித்துட்டு இருக்காங்க இதில் உரக்கடன் கூலி கூலி கடன் கொடுக்க போக எதுவும் கையிலிக்கும் நம்ம கணக்கு வந்து பார்த்தீங்கன்னாண்ணே ஃபஸ்ட்டு கிழங்கு வாங்கினது பூண்டுக்கு வாங்கினது எல்லாம் சேர்த்து ஒரு 20 இதில் ஒரு 10 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மொத்தம் 38 சில்லர் இருக்குண்ணே 8,000 இருக்கு சரிண்ணே வர வச்சுக்கோங்க சரிண்ணே மண்ணு கட்டணும் வேற சரிண்ணே மொத்தமாக பார்த்து என்னான்னு முடிச்சு விட்ருவோம் ரெண்டு மூட்டை உரம் போட்டு விட்ருங்க சரிண்ணே மண்ணு கட்டணும் வேற சரிண்ணே அது பார்த்து பண்ணிக்கலாண்ணே ஒன்றும் பிரச்சனை ரைட்டு சரி கிளம்பிட்டுங்களா சரிங்க பாருங்க
என்ன மாப்ள இந்த வீட்டுல இந்த சாப்பிட்டு கிளம்புறோம் மாப்ள சரி கூப்பிடுறோம் சரி சரி என்ன பண்றீங்க சரக்கு போல போன நாளைக்கு ஒரு 2,800 வர வைங்க நீதான் மளிகை காசு கொடுத்துருந்தாச்சு பாப்பாங்களா? ரெண்டு பேரும் 8 மணிக்கே தூங்கிட்டாங்க மாமா. என்ன சம்மதி பண்றது போதி 4,800 நிறைய வித கடனே 24,000 கொடுத்துட்டாங்க. இங்கிருந்து உழவு கடன் 10,000 கொடுத்துருக்கேன். நேரில் ஊத்துப்பா என்ன ஏய் மாப்பிளப்பா, நீ ஒன்னும் பயப்படாதப்பா. ஏய் நான் பயந்தே போனையா? இல்ல இல்லையா, நான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன். நீயா தம்பி, தம்பி ஏதோ சத்தம் கேக்குப்பா, நாய் குறைக்கிட்டு போதே. தம்பி இப்ப குடிசல போயிரு. சரிமா, ஏன் சரிக்கு கட்டுற வேர்க்குது மாமா? நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. உட்காரு உட்காரு, மண்டையில் அடிக்க போகிறாங்க. இப்படியே உள்ளே வந்து மெடிக்கிட்ட போடு. என்னடா மாப்பிள்ளை பண்ணிட்டுருக்க? கேம் விளாண்டுருக்கேம்மா. ஃப்ரீ ஃபயர் மாமா.
இதே தான் விளாண்டுட்டு இருக்கியா? ஆமாம்மா, நானும் உண்மையாக தான் சொல்கிறேன். தவந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அந்த ரேடியோ அப்படி எழுமாப்ல, இதான் அங்கே இருப்பாரு. ஆமாம்மா, ரேடியோல இருக்கு. ஆமாம், நைட்டு பூரா காவ பார்த்துருப்பாம்பளையே. பார்த்தா நல்லா இருக்கு, பார்க்கணும் தலைவலி. அப்படியே கடை போய் பார்த்து வருவோம். நல்லா வெயில் அடிக்க போனியே, பரவாயில்லையே. ஐயோ காலி, இந்த வழியை பார்த்து விட்டானே. சேலி, தூக்கம் வேற கேடு. உனக்கு இருடா வர்றேன் சார், ஒண்ணுமே தெரியாம தூங்கிட்டு இருக்கான். தெய்வமே, என்னை காப்பாத்து. ஆத்தி முன்னாடியா தூக்கிட்டு சாத்துறானே, இதுல வடி வேறையோ. டேய் நில்றா, டேய் டேய் ஒரேரா உங்க மாமன் கதையா சொல்லிட்டு போறாப்ல. நீ நைட்டு ஃபுல்லா ஃப்ரீ ஃபயர் விளாண்டு கட்டக்கால வந்து அடிச்சுட்டு போயிருச்சாமா? அப்புறம் பின் எதுக்கு அந்தாலும் வெட்டுறாரு? யார் அது? நம்ம செந்தூர் தானே. அவன் தான் காரணமா? ஆமாண்ணே, அவன் பண்ண வேலை தானே. சரி சரி, உங்க மாமன் கண்ணுல இருந்து சிக்கிறா கொலவெறியோட வந்துட்டு இருக்காப்ல. ஒன்பது கில்லு இன்னைக்கு ரூம் கார்டு இருக்கு. வரியா ஒத்தைக்கு ஒத்த இன்னைக்கு இருக்கா? ரெண்டு கார்டு இருக்கு. அப்படியா? தெரியாம படி பண்ண விட்டுறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கோம் டக்குன்னு முடிச்சு விட்டு அந்த மேல வடிக்க வந்துருங்க. சரியா? மழை துருத்து பாருப்பா, கிழங்க நிலையை விட்டுறாதீங்க. வாங்க வாங்க, சாக்கு போட்டு விடுவோம், மூட்டையை போட்டு விடுவோம். வாங்க.
வச்சிருக்கானுங்க. இந்த பிள்ளைங்களோட பெரிய தொல்லையா இருக்கு. என்ன மாமா இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க சொல்லுங்க மாமா. பாப்பாங்களுக்கு ஃபீஸ் கட்டியா சுமதி? அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு மாமா. பட்டியல் காசு வந்துருச்சா மாமா? வந்துருச்சு. முதல்ல இந்த லோன் காசை கட்டி முடிக்கணும் மாமா. ஏன் என்னாச்சு? எங்கப்பா இருக்கீங்க? வாங்கப்பா, லோன் சார் வந்துட்டாரு. வேமா வாங்க, உங்களுக்கு நீங்க ஒரு ஆள் தான் கட்டல, சீக்கிரம் வாங்க. சரி போ. சரி சரி போ. மாமா அமௌண்ட் எடுத்துட்டீங்களா? எடுத்து வந்துட்டீங்க சார். எவ்வளவு இருக்கு? போன மாசம் அமௌண்ட் ஃபுல்லா இருக்கு சார். இந்த மாசம் வட்டி மட்டும் கட்டுறீங்க சார். வட்டி மட்டும் அதிகம் கட்டியாகுமா? என்னமா நீங்க போன மாசம் கட்டல, இந்த மாசம் கட்டினா என்ன பண்ண முடியும் சார்? அடுத்த மாசம் கட்டலனா நீங்க தான் சேர்த்து கட்டணும். பாத்துக்கோங்க, எல்லாரும் சேர்த்து கட்டிட்டு போங்க. நாங்க எப்படிங்க சார் கட்ட முடியும்? அதெல்லாம் தெரியாதுமா, என்னால அங்கெல்லாம் பேசி சமாளிக்க முடியாது. கட்டிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். இது லோன் காசு கூட எல்லாத்துட்டையும் கடன் வாங்கி தான் மாமா கட்டிட்டு வந்தேன். ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. காலையில கூட உரக்கடைக்காரர் வந்து உங்களை கேட்டு போனார். உரக்கடன் பாதி கட்டியாச்சு. அப்படியே அந்த லோனையும் கட்டி விட்டுறலாம்ல மாமா? மீதி இருக்கிற காசை வச்சு தான் பூண்டு கடன் பாதி கட்டியிருக்கேன். மீதி இருக்கிறது 2500 ரூபா தான் இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க, விளையாடாதீங்க. நிஜமாக சொல்றீங்க? அம்மா கிழங்கு எடுத்துட்டீங்களா? எனக்கு பேகு, சுவு, பிரியாணி எல்லாம் வாங்கித்தரேன். நீங்களா வாங்கித்தாங்க, எனக்கு இப்பயே வேணும். எனக்கு இப்பயே வேணும். ஐசு அப்பா அப்புறம் வாங்கி தர சாமி, போய் அந்த வீட்டில் விளாடுங்க. பாத்தியா சுமதி, நம்ம பிள்ளைங்க கேட்குற எதையுமே வாங்கி கொடுக்க முடியல நம்மளால். கடன் வேறு அதிகமாக இருக்கு. இதுக்கு மேலே கடன் கேட்டாலும் யாரும் தரமாட்டாங்க. உண்மைதான் மாமா. இன்னைக்கு பட்டியல வாங்கிட்டு நாளைக்கு போய் கடன் கேட்டால் யாரும் அம்மா கொடுப்பா? எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எந்த நாளமும் வந்தாலும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதே. ஆனால் இதை நம்பி என் குடும்பத்தை விட்டுருவானு பயமா இருக்கு. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? விவசாயம் விவசாயம் எல்லாமே பேசுவாங்க சுமதி. நான் அப்படி பேசுறவங்கட்டு 1000 ரூபா கடங்கிட்டு பாரு, யாருமே கொடுக்க மாட்டாங்க. விவசாயம் தான் நம்ம நாட்டை காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் தான் எங்களுக்கு சாமின்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சு பாக்குறவங்களுக்கான வலி வேதனை எல்லாம் தெரியும். படுத்தா தூக்கம் வர மாட்டேன் சுமதி. இப்ப பாரு, தீபாவளி பொங்கல்னு எல்லாமே ஊருக்கு வருவாங்க. காற்று செடி, கிழங்கு செடி எல்லாம் எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு நானும் விவசாயி தான் போயிருவாங்க. அவங்க சொந்த வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க. நம்ம கஷ்டம் அவங்களுக்கு எங்க மாமா புரிய போறேன் பாரு. இப்பதான் காலையில 2000 ரூபா பட்டியல் வாங்கிட்டு வந்தேன். உங்க கையில 2200 ரூபா தான் இருக்கு, யார் நம்புவாங்களா? இதெல்லாம் விட்டுட்டு இப்ப சாம கூலி வேலைக்கு போயிடலாம் போட, என்ன பண்றதுனே தெரியல. நான் கூட வேலைக்கு போறேன் மாமா, வீட்டு செலவெல்லாம் கூட நான் பாத்துக்கிறேன்ல. நான் வேற என்னென்னமோ ஒன்று சொல்லிட்டு இருக்கும்பாரு, அதெல்லாம் ஒண்ணு நான் பாத்துக்கிறேன். போய் பிள்ளைங்க சாப்பாடு போடுப்போம். இப்போதான் தெரியுது ஏன் இந்த விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு. எந்த நிலைமையிலையும் நான் அதை செய்ய மாட்டேன், ஏன்னா எனக்கு என் குடும்பம் முக்கியம். என் குடும்பம் முக்கியம்.